வணக்கம் ஈரான் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்திய நிலையில் இதற்கு பதிலடியாக ஈரானில் அணு உலைகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்த வாய்ப்புள்ளதான தகவல் வெளியாகியிருக்கின்றன விரைவில் இஸ்ரேல் பதிலடி கொடுக்க வாய்ப்பு இருக்கின்றது இனி நடக்கப்போகும் தாக்குதல்கள் உலகப் போரை உருவாக்கும் அபாயம் உள்ளதாக அச்சம் எழுந்திருக்கின்றது இஸ்ரேல் பாலஸ்தீன போர் காரணமாக இஸ்லாமிய நாடுகள் ஒரு புள்ளியில் இணைய தொடங்கியிருக்கின்றன அந்த வகையில்தான் ஈரான் இஸ்ரேலுக்கு எதிராக களத்தில் இறங்கியிருக்கின்றது முக்கியமாக கடந்த சில மாதங்களுக்கு இஸ்ரேல் நடத்திய மருத்துவமனை தாக்குதல் அந்த நாட்டிற்கு எதிராக திரும்பும் என்ற விவாதம் எழுந்திருந்தது இந்த போரில் ஒரு பகுதியாக காசாவில் உள்ள அல்லி பாப்டிஸ்கன்று மருத்துவமனை மீது ராக்கெட் வீசி இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியது விமான ரெய்டில் அவர்கள் ராக்கெட்டுகளை ஏவியிருக்கின்றனர் இதில் தான் மருத்துவமனை தாக்கப்பட்டிருந்தது இந்த தாக்குதலில் மொத்தம் எண்ணூறு பேர் வரை பலியாகியிருந்தனர் இந்த தாக்குதல் காரணமாக இஸ்ரேலுக்கு எதிராக அரபு நாடுகள் ஒன்று சேர தொடங்கியிருக்கின்றன சியா மோதல் காரணமாக பிரிந்திருந்த சவுதி ஈரான் கூட இஸ்ரேலை இந்த விவகாரத்தில் ஒன்றாக கண்டிக்க தொடங்கியிருக்கின்றன இஸ்ரேல் மீது கடுமையாக தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்திருந்தது ஈரான் இஸ்ரேலுக்கு எதிராக பாலஸ்தீனத்திற்கு ஹிஸ்புல்லா உள்ளிட்ட போராளி குழுக்களை அனுப்ப உதவியது இஸ்ரேல் இதற்கு பதிலடியாக சிரியாவில் உள்ள ஈரான் தூதரகத்தில் இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியிருந்தது அங்கே ஈரான் ராணுவ அதிகாரிகளுடைய கூட்டம் அந்த சமயத்தில் நடைபெற்றிருந்தது பாலஸ்தீன போரில் ஈரான் இஸ்ரேலுக்கு எதிராக பாலஸ்தீன போராளி குழுக்களுக்கு உதவிய நிலையில் இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தியிருந்தது ஈரானிய ராணுவ தளபதிகள் டமாஸ்கஸில் உள்ள ஈரானின் தூதரக வளாகத்திற்குள் ஒரு உயர்மட்ட கூட்டத்தை கூட்டுவது பாதுகாப்பானது என்று நினைத்து அங்கே கூட்டம் நடத்திக் கொண்டிருந்தனர் சர்வதேச விதிமுறைகளின்படி தூதரகங்களை தாக்கக்கூடாது இதனால் அங்கே ஈரான் ராணுவ அதிகாரிகளினுடைய கூட்டம் நடைபெற்றது ஆனால் சர்வதேச ஜுஎன் விதிகளை மீறி தூதரக வளாகத்தின் மீது வான்வழி தாக்குதலில் இஸ்ரேல் ஈடுபட்டது இதில் ஏழு ஈரானிய அதிகாரிகள் கொல்லப்பட்டனர் ஈரானின் உயர்மட்ட ராணுவ அதிகாரிகளில் ஒருவரான பிரிகேடியர் ஜெனரல் முகமது ரெசா ஜக்கீதி கொல்லப்பட்டார் இவர் புரட்சிகர காவல்படையினுடைய மூத்த தளபதியாக இருக்கின்றார் இதனையடுத்து தற்போது இஸ்ரேல் மீது ஈரான் பதிலடி தாக்குதலை நடத்தியிருக்கின்றது இத்தனை நாள் இரண்டு நாடுகளுக்கு இடையில் புகைச்சல் இருந்து வந்த நிலையில் தற்போது இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது கடந்த வாரம் இஸ்ரேல் மீது ரோன் ஏவுகணை தாக்குதலை தொடங்கியது ஈரான் சிரியாவில் தங்களுடைய தூதரகம் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் என கூறிக்கொண்டேதான் ஈரான் இந்த தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றது இருந்தாலும் பாலஸ்தீன போர் தொடங்கிய பல விடியங்கள் இந்த மோதலுக்கு காரணமாக பார்க்கப்படுகின்றது இருநூறு ஏவுகணைகளையும் ட்ரோன்களுடைய உதவியுடன் இஸ்ரேல் மீது ஈரான் ஏவியிருக்கின்றது இதுவரை இருநூறுக்கும் மேற்பட்ட ஈரானிய ஆளில்லாத விமானங்கள் இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்டிருக்கின்றன விரைவில் அவை இஸ்ரேல் மீது சென்று தாக்குதலை ஏற்படுத்தும் என்று கூட சொல்லப்படுகின்றது மேலும் ஈரான் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்திய நிலையில் அதற்கு பதிலடியாக ஈரானின் அணு உலைகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்த வாய்ப்புள்ளதாக கூறப்படுகின்றது விரைவில் இஸ்ரேல் பதிலடி கொடுக்க வாய்ப்பு இருக்கின்றது என்றும் சொல்லப்படுகின்றது இந்த பதிலடி கொடுக்கப்படுகின்ற நிலையில் மிகவும் மோசமாகத்தான் இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது அது மூன்றாம் உலக போருக்கு வித்திடும் என்ற கேள்வியும் எழுகின்றது கடந்த சில மாதங்களாக பார்க்கின்ற போது உக்ரைன் ரஷ்யா இஸ்ரேல் பாலஸ்தீன போர் போர் எல்லைகளை மீறி சென்று கொண்டிருக்கின்றது இவை முழு போராக மாறும் வாய்ப்புகளும் அதிகரித்திருக்கின்றன ஒரு முழுமையான உலகப் போரின் முதன்மையான ஆபத்து பற்றி கேட்டால் அமெரிக்காவும் ரஷ்யாவும் சீனாவும் நேரடி மோதலில் ஈடுபடுவதற்கான சாத்தியக்கூறு சொல்ல வேண்டும் இந்த இரண்டு இரண்டு நாடுகள் நேரடியாக போரில் ஈடுபட்டால் கண்டிப்பா இது உலகப் போராக மாறும் ஆனால் இப்போதைக்கு சீனா இதில் நேரடியாக மூக்கை நுழைக்கவில்லை என்று சொல்லலாம் ஆனால் அது நடக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக போர் கையை மீறி போகும் வாய்ப்புகளே அதிகமாக இருக்கின்றன இதேவேளையில் ஹமாஸ் அமைப்பின் அரசியல் பணியகத்தின் தலைவர் இஸ்மாயில் ஹனியே இந்த வார இறுதியில் துருக்கிக்கு வருகை தர உள்ளதாக துருக்கி அதிபர் ரெசிப்தயிப் எடோகன் தெரிவித்திருக்கின்றார் பாலஸ்தீன விவகாரத்தின் தலைவர் இந்த வார இறுதியில் என்னுடைய விருந்தினராக வருவார் என்று இஸ்ரேலில் வெளிப்படையான விமர்சகரான ஏடோகன் சட்டம் இயற்றுபவர்களிடம் கூறினார் கனியேவை எங்கு சந்திப்பேன் என்று ஏடோகன் கூறாத நிலையில் துருக்கி அதிகாரியொருவர் இஸ்தான்புல்லில் உள்ள டோல்மாபஸ் அரண்மனையில் சனிக்கிழமை பேச்சுவார்த்தை நடத்துவார் என்று கூறினார் பாலஸ்தீன போராட்டத்தை பாதுகாக்கவும் ஒடுக்கப்பட்ட பாலஸ்தீன மக்களின் குரலாக இருப்பதற்கும் கடவுளின் உயிரை எடுக்கும் வரை நான் தொடர்ந்து இருப்பேன் என்று தாயிப் எட்ரோகன் கூறினார் ஹமாஸை எதிர்ப்பு குழு என்று அவர் அழைத்தார் இதே இங்கிலாந்து பிரதமர் ரிசு சுனக் இஸ்ரேல் பிரதமர் நெதன்ஜாக்கு தொலைபேசி மூலம் பேசியிருக்கின்றார் அப்பொழுது ஈரான் தாக்குதலை தொடர்ந்து நிதானத்தை கடைபிடிக்குமாறு வலியுறுத்தியிருக்கின்றார் மேலும் ஈரான் தவறான கணக்கு போட்டுள்ளது உலகளவில் தனிமைப்படுத்தலை அதிகப்படுத்தியுள்ளது பதற்றம் அதிகரிப்பு யாருக்கும் நலநிலை மற்றும் மத்திய கிழக்கில் பாதுகாப்பின்மையை மேலும் தீவிரமாக்கும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய தருணம் இது என தெரிவித்திருக்கின்றார் ஈரான் தாக்குதல் நடத்திய நிலையில் இங்கிலாந்தில் விரிவான மற்றும் வலுவான ஆதரவுக்கு நன்றி என நெதஞ்சாகு ரிஷி சுனக்கிடம் தெரிவித்திருக்கின்றார் இதேவெளியில் ஈரான் நடத்திய இந்த தாக்குதல் சம்பவம் மத்திய கிழக்கில் மீண்டும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாக்கு விடுத்துள்ள அறிக்கை பெரும் கவனம் பெற்றிருக்கின்றது அதாவது ஈரான் விவகாரத்தில் தற்காப்புக்காக இஸ்ரேல் சொந்தமாக முடிவு எடுக்கும் நட்பு நாடுகளின் கருத்துக்கள் முரணாக இருந்தாலும் இஸ்ரேல் சொந்தமாக முடிவெடுக்கும் என்று கூறியிருக்கின்றார் அதாவது ஜேர்மன் பிரிட்டன் அமெரிக்கா போன்ற இஸ்ரேலின் நட்பு நாடுகள் ஈரானின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கக்கூடாது என்று இஸ்ரேலை வலியுறுத்தியிருந்தன ஆனால் நெதன்யாகு இந்த அறிவுறுத்தலை ஏற்க தயாராக இல்லை என்பது தற்போது அவர் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிய வந்திருக்கின்றது இனி என்னதான் நடக்கப் போகின்றது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் நன்றி